வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது சுக்கிர கிரக மந்திரத்தை கூறவுள்ளேன் உங்கள் உடம்பிலே இந்த சுக்கிர பகவான் தான் உங்களுடைய மர்ம ஸ்தானங்கள் அதாவது ஜனநேந்திர உறுப்புகளான மல ஜலம் கழிக்கும் ஸ்தானத்தையும் இவர்தான் ஆளுமை செய்கின்றார் ஆக அந்த மலஜலம் கழிக்கும் ஸ்தானமான ஆண் பெண் லிங்க யோனி பீடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் இவரே காரணகர்த்தாவாக ஆகின்றார் ஆகையால் யார் ஒருவர் இந்த சுக்கர கிரக மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தவறாமல் கூறுகிறார்களோ அவர்களுக்கு மர்மஸ்தானத்திலே இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும் ஏன் நாற்பத்தி எட்டு நாட்கள் என்றால் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இதை கூட்டினால் தான் நாற்பத்தி எட்டு வரும் அதுதான் ஒரு மண்டல கணக்கு இந்த சுக்கிரன்தான் உங்கள் ஜாதகத்திலே காதல் பிறகு தாம்பத்திய உறவில் முழு சுகம் பிறகு காதலிலே வெற்றி பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நவ நாகரீக பொருட்களை வாங்கி அனுபவித்தல் சுக்கிரன் யார் ஒரு ஜாதகத்திலே பலமாக இருக்கிறாரோ அவரே ஏசி வாகனத்தை வைத்துக் கொள்ள முடியும் நல்ல உயர்தர கார் பங்களா நவநாகரிகப் பொருட்கள் வெள்ளி பொருட்கள் வைர பொருட்களை வாங்கி மகிழ முடியும் ஆக மனிதகுல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சுக சௌகரிய சந்தோஷங்களுக்கும் இந்த சுக்கர பகவானே காரணமாகின்றார் ஒரு ஆண் ஜாதகத்திலே சுக்கிரன் பலமாக இருந்தால்தான் அன்பும் அழகும் நிறைந்த மகாலட்சுமியை போன்ற மனைவி அமையும் அதேபோல் ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே சுக்கிரன் பலமாக இருந்தால்தான் அந்த பெண்ணின் தோற்றத்திலே கவர்ச்சியும் அந்த பெண்ணை கண்ட தன்னுடைய கணவனும் அன்பு செலுத்துவதற்கும் ஒரு பெண்ணின் மீது ஒரு கணவன் அன்பு செலுத்துவதற்கும் அந்த பெண்ணின் ஜாதகத்தில் சுக்கிரன் பகை நீச்சம் இல்லாமல் பலமாக இருக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் என்றால் சுக்கிரன் ஆட்சி உச்சத்தோடு இருக்க வேண்டும் பலவீனமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இப்பொழுது நான் மேற்படி சொன்ன விஷயங்கள் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாது அப்படி நடைபெற்றாலும் அது நிலையாக இருக்காது பலவீனம் என்பது சுக்கரன் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது பிறகு அந்த சுக்கிரன் கன்னி என்னும் வீட்டிலே நீசம் பெறக்கூடாது பிறகு அவர் பாப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோடு சனியோடு ராகு கேதுகளோடு சேரவே கூடாது பார்வையும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த சுக்கரன் கெட்டுவிட்டார் என்று பொருள் அவர்கள் இந்த சுக்கிர மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தவறாமல் சொல்லி வந்தால் நிச்சயம் அவர்களுக்கும் இந்த சுக்கிர கிரகத்தின் அனுகிரகத்தால் நல்ல வண்டி வாகன மாளிகை போன்ற வீடு அமையும் இதை என்னுடைய பல லட்சம் ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் உலகமெங்கும் உள்ள என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிலும் கூறி பலன் பெற்றுள்ளார்கள் இதுதான் சத்தியத்தின் சாட்சி நல்ல நாள் பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் அதற்கார் பொருள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலம் சந்திரபலம் உள்ள நாளாக தேர்ந்தெடுத்து கூற வேண்டும் இப்பொழுது சுக்கர மந்திரம் ஆரம்பம் ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வ சாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணமாம்யகம் శుక్రగ్రహమందిరం ముట్రుం శుభం శుభమస్తు